பால் பால் பொருட்கள் பிஸ்கட் எண்ணெய் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்க தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட தடையை உறுதி செய்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்த ஒரு ஆய்வு மேற்கொள்ளாமல் பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்கப்படும் நடவடிக்கைக்கு தடை விதிக்கப்பட்டதாக பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அன்றாட உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் விற்பது தொடர்பான உத்தரவுக்கு தடை செய்து உத்தரவிட்டனர். இதன் மூலம் பால் பால் பொருட்கள் பிஸ்கட்டுகள் எண்ணெய் மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்க தடையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.